திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின் வாய் கிடந்தானை பொல்ல அரக்கனை, கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவைகளம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று, புல்லும் சிலம்பினக்கான் போது அரிக்கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்த்து கலர்ந்தேலோ ரெம்பாவாய். பறவை வடிவுல வந்த அரக்கனோட வாய கிழிச்சு வதம் பண்றார் பெருமாள். பிறன் மனைவிய மேல ஆசைப்பட்ட ராவணனுடைய தலைய கொய்து எடுக்கிறார். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண அந்த பெருமாளுடைய புகழ பாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இதெல்லாமே நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம். பறவை அந்த பக்கம், பத்து தலை ராவணன், நடுவுல பெருமாள், தாமரை மலரோட ஒப்பிட்டு இருப்பாங்க, அதனால அந்த தாமரை விளக்குகள் எல்லாம் ஏத்தி இருக்கிறோம். ரொம்ப அழகா இருக்கக்கூடிய தாமரை விளக்கு. 12வது பாசுரத்துல ஆண்டாள் எருமை கண்ணுக்குட்டிய நினைச்சு சுரக்கிற பாலே சேராகி நிக்கிது, நாங்க அதுல நின்று உன்னைய கூப்பிட்டு இருக்கோம், நீ அப்படியே எழுந்திருக்க மாட்டேங்கிறியேன்னு வருத்தப்பட்டு கூப்பிட்ட ஆண்டாள் இந்த 13வது பாசுரத்துல அவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறா. ஒரு காலத்துல பறவை வடிவில வந்த பகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை கிருஷ்ணர் வதம் பண்ணி கொன்னார். பிறன் மனை நோக்காமே அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு 10 குறளே எழுதியிருக்கிறார். அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்பட்டதுனால ராவணனோட அந்த 10 தலையும் கொய்தி எடுத்தாராம் ராமபிரான். அதை விளக்குற விதமா பறவையும் ராவணனுடைய 10 தலையும் இந்த அலங்காரத்துல காமிச்சிருக்கிறோம். இந்த பாடல்ல ஒரு வரி வரும், போதாரி கண்ணினாய் அப்படின்னு. அதாவது போதாரி அப்படின்னு சொல்றது தாமரை போன்ற கண்களை உடையவளே அப்படின்னு அந்த பெண்ணை வந்து ஆண்டாள் வர்ணிச்சு கூப்பிடுறா. உன் கண்ணு அவ்வளோ அழகா இருக்குமே, அந்த கண்ணை திறந்து வா. பெருமாளுடைய நாமம் சொல்ற எல்லா நாளுமே நல்ல நாள் தான், ஆனா இந்த மார்கழியில நாம அதை சொல்றது இன்னும் விசேஷம் இல்லையா? அந்த நாமத்தை நாம சொல்லணும், அதுக்கு முன்னாடி அவ்வளவு குளிர்ச்சியான அந்த தண்ணியில நாம நீந்தி, அதாவது நம்ம முங்கி நீச்சல் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்ற இல்லையா, குள்ள குளிர குடைந்தி நீர் ஆடாதே, இப்படி தூங்குறியே, அவ்வளவு சில்லுன்னு இருக்கிற தண்ணியில நாம போய் உள்ள குதிச்சு அந்த நீரையே விளக்கி நாம உள்ள போய் குளிக்கலாம், அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும், கிளம்பி வா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழைக்கிறா. இப்படி அரக்கர்கள் எல்லாம் வதம் பண்ண பெருமாள அவருடைய புகழ பாடிக்கிட்டே பாவை நோன்பு நோக்குற இடத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா நீ மட்டும் எழுந்திருக்காம இப்படி படுத்திருக்கியே, நான் உன்னை கூப்பிடாம நான் போக மாட்டேன். எல்லாரும் பாவை நோன்பு நோக்குற இடத்துக்கு போயிட்டாங்க. நீ அவ்வளோ அழகான தாமர மலர் போல இருக்கக்கூடிய கண்ணை உடையவள், உன்னோட கண்ணை திறந்து நீ பார்க்க மாட்டியா, நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத அவ்வளோ அழகா சொல்றா. வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று, இதுல வந்து அர்த்தங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இந்த வரியனோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்னு, நேரம் போய்கிட்டு இருக்கு, வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமையே வந்துருச்சு அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வியாழன் அப்படின்ற நட்சத்திரம் மறைஞ்சு வெள்ளின்ற நட்சத்திரம் உதிச்சிருக்கு அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். ஆண்டாள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த வரிகள்லையும் அவ்வளவு அர்த்தம் பொதிஞ்சு இருக்கு அப்படின்றாங்க. இந்த வரிக்கான அர்த்தம் வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஒரு காலத்துல தேவர்களின் குருவான பிரகஸ்பதி என்ன பண்றார் அப்படின்னா, அசுரர்களை அழிக்கணும், இந்த அசுரர்கள் எல்லாம் அழிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அசுர குல குருவான சுக்கராச்சாரியார் தவம் செய்ய போறார். அந்த தவ காலத்துல இந்த பிரகஸ்பதி என்ன பண்றார் அப்படின்னா, அசுரர்களுக்கு கடவுளை எதிர்த்து, கடவுள் இல்லை அப்படின்ற இந்த கடவுள் மறுக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாம் போதிக்கிறார். அதை அவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கடவுள் மறுப்பு, கடவுள் இல்லை, அந்த நாத்திகம் பேச ஆரம்பிச்சுட்டாலே அழிய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறது தான் இதுலயும் சொல்லியிருக்கா அப்படின்றாங்க. இதை உணர்ந்த அந்த தவக்காலம் முடிஞ்சு சுக்கராச்சாரியார் கண் விழிச்சு பார்த்தப்போ இதை உணர்றாரு. நம்மளுடைய
அசுரர்கள் எல்லாருக்கும் வந்து இப்படி ஒரு போதனை பைக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவரு தவத்தை களைச்சிட்டு வந்து அவங்களுக்கு திரும்பவும் அந்த இறை நம்பிக்கையை ஊட்டுறாரு. திரும்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கதை. இப்படி வியாழனான பிரகஸ்பதி அடங்கி வெள்ளியான சுக்கராச்சாரியார் எழுந்து வர்றார். அதாவது நாத்திகம் ஒளிந்து ஆத்திகம் வளர்ந்து நிக்கிது அப்படின்றதையும் இந்த வரிகள்ல எடுத்துக்கலாமா. இப்படி ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்ற ஆண்டாள் கடைசியா சொல்றா, வருத்தமா சிருட்டுத்தனம் பண்ணாத அப்படின்றா. அவ சொன்னது தோழிய மட்டும் நம்மளையும் தான். திருப்பாவை தானே எப்ப வேணா படிச்சுக்கலாம், இப்பவே ஏன் படிக்கணும், இந்த வருஷம் விட்டுடலாம், அடுத்த வருஷம் நம்ம படிப்போம் அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணுது இல்லையா. அந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டுருங்க. வயசானதுக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை. அதனாலதான் ஒரு குழந்தையோட குரல்ல நாம தினமும் திருப்பாவை கேட்கிறோம். ஒரு குழந்தை 7 வயசு இருக்கும் போது பாடின அந்த பாடல் தான் நாம தினமும் இந்த அலங்காரத்தோட கேட்கக்கூடிய குரல். திருப்பாவை படிக்கிறதுக்கு இந்த வயசுலதான் வயசானதுக்கு அப்புறம், வயசானதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உடம்பு நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த புக்கை கையில பிடிக்கிறதுக்கு கூட நம்ம தெம்பு இருக்குமான்னு தெரியாது. அப்போ உடம்பு நிலை நம்ம நல்லா இருக்கும் போதே படிக்கணும். அதனாலதான் சிறுமியர் எல்லாம் கூப்பிட்டுட்டு தோழிகள் யாரையும் ஒருத்தரை கூட விடாம கூப்பிட்டு போய் அந்த இறைநிலைக்கு அழைச்சிட்டு போறா ஆண்டாள். நாமளும் ஆண்டாளோட பயணப்படுவோம். நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை விடுவோம். காலையில எழுந்து பெருமாளுடைய புகழ பாடலாம். இறை நாமம் நாம வாழ்க்கையில நமக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கும். மீண்டும் நாளை காலை பாசுரம் 14 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.